Hello friends, welcome to M.k. Handworks. In this video, POOJA basket on a stripe design la tubes use panni new model la in the basket na ready panni irukken. Pakave romba alaga irukku. Idu enoda own creativity la na design pannirken friends. Nalla alaga vandirukke indha basket. POOJA things ella nallave carry pannikalam. Base ella nalla broad a irukkanaala idu vandu romba perfect a irukum indha size vandu. இதுக்கு வந்து ஒன் ரோல் நான் வந்து சாண்டல் கலர் பிளெயின் வயர் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் டியூப்ஸும் டிசைனுக்காக எடுத்திருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப அழகாக பர்ஃபெக்டாக இந்த டிசைன் வந்து கிடச்சிருக்கு. ஹேண்டிலும் வந்து நல்லா மூணு ஒயர் வச்சு போடக்கூடிய ஹேண்டில் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க எப்படிங்கிறது பார்க்கலாம். இதுக்கு வந்து 6 ஒயர்ஸ் 5 அடியிலும் 24 ஒயர்ஸ் 4 அடியிலையும் கட் பண்ணியிருக்கேன் சாண்டல் கலர் பிளெயின் ஒயரில். இப்போ கட் பண்ணி வச்சுருக்க ஒயர்ஸில் ரெண்டு ஒயர் அடுத்து இந்த மாதிரி நம்ம பேசிக் நாட் போட்டுக்கணும். பேசிக் நாட் போடுறதுக்கு ரெண்டு ஒயர்ஸ் தேவைப்படுது. ஈவனாக ஃபோல்டு பண்ணி இந்த மாதிரி பேசிக் நாட் போட்டுக்கோங்க. நாட் போட்டதுக்கப்புறம் ஒயர்ஸ் எல்லாம் ஈவனாக இருக்கான்னு அப் அண்ட் டவுன் பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்கள், 5 அடியில் எடுத்ததும் 4 அடியில் எடுத்த ஒயர்ஸையும் நான் எல்லாமே வந்து நாட்ஸ் போட்டு ரெடி பண்ணி வச்சுருக்கேன். 5 அடியில் எடுத்தது பார்த்திங்கன்னா நமக்கு மொத்தம் 3 நாட்ஸ் கிடைக்கும். 24 வயசு எடுத்தது மொத்தமாக 12 நாட்ஸ் கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து 5 அடியில் போட்டு வச்சுருக்கோம்ல, அதில் வந்து 2 நாட் எடுத்து இந்த மாதிரி கிராஸாக வச்சு மூணாவதாக 1 நாட் போடுறோம். இப்போ மூணாவதாக 1 நாட் இருக்கும், அதையும் எடுத்து நம்ம இந்த மாதிரி கிராஸாக வச்சு ஜாயின் பண்ணிடலாம். இது கிராஸ் கட் பேஸ்கட் அப்படிங்கிறதுனால நமக்கு வந்து ரன்னிங் ஒயர் தேவையில்லை. நம்ம கிராஸாக போட்டே வளர்த்தி கொண்டு வந்துடலாம் இந்த பேஸ்கட்டை. இப்போ பாருங்கள், இந்த இடத்துல நமக்கு வந்து மொத்தமாக 6 நாட்ஸ் கிடைக்கும். இதுக்கப்புறம் இந்த வெளிப்புறமாக இருக்கிற 2 ஒயர்ஸ்லேயும் வந்து நம்ம நாட் போட்டுடலாம் சுற்றி வர. இதே மாதிரியே சுற்றி வர நாட்ஸ் போட்டுடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்கள், இந்த இடத்துல வந்து நான் சுற்றி வர போட்டு முடித்ததுக்கப்புறம் இந்த ஸ்டார் டிசைனில் நமக்கு இந்த ஷேப்பில் கிடைக்கும். இதுக்கப்புறம் நம்ம வந்து 4 அடியில் மொத்தமாக வந்து 24 வயசு கட் பண்ணி நாட்ஸ் போட்டு வச்சுருக்கோம்ல, அதுலேருந்து 1 நாட் எடுத்து இந்த மாதிரி கிராஸாக வச்சு நம்ம 2 சைட்லேயும் நாட் போடணும். நல்லா டைட்டாக போடுங்க. இதுக்கப்புறம் நேர் வரிசையில் 2 சைட்லேயும் நமக்கு 2 ஒயர்ஸ் கிடைக்கும், அதுலேயும் நாட்ஸ் போட்டுடலாம். இப்போ கடைசியாக வந்து 1 நாட் போடணும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த இடத்துல பார்த்திங்கன்னா நமக்கு வந்து குமிழ் வந்து ரெடி ஆயிரும். இப்போ பாருங்கள், இதே மாதிரி நம்ம சுற்றி வர குமிழ் ரெடி பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், நான் சுற்றி வர 6 குமிழ் மொத்தமாக போட்டு முடிச்சாச்சு. இதுக்கப்புறம் இந்த கிராஸ் கிராஸாக வந்து இந்த 2 குமிழுக்கும் சென்ட்ரலில் வந்து நமக்கு வந்து ஒயர்ஸ் கிடைக்கும், அதுலேயும் வந்து நம்ம இந்த இடத்துல மொத்தமாக 4 நாட்ஸ் போட்டுடலாம். நாட்ஸ் எல்லாம் நல்லா டைட்டாக போடுங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சேனலில் நான் வந்து பிளாஸ்டிக் ஒயரில் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஃப்ரூட்ஸ் எல்லாம் வந்து டியூட்டோரியல் கொடுத்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அதெல்லாம் பிளேலிஸ்ட்டில் இருக்குது, உங்களோட ஃப்ரீ டைமில் நீங்கள் அதெல்லாம் செக் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கும் பிடிக்கும், நீங்களும் அந்த ஃப்ரூட்ஸ் எல்லாம் வந்து ரெடி பண்ணி பாருங்கள்.
ஃப்ரூட்ஸ் எல்லாம் ரெடி பண்ணுறக்கு அதிகமான வயசு தேவையில்லை. கொஞ்சம் கொஞ்சம் வயசு இருந்தாவே நம்ம வந்து அழகழகான ஃப்ரூட்ஸ் ரெடி பண்ணி குழந்தைகளுக்கு விளையாட கொடுக்கலாம். இப்போ இதே மாதிரியே வந்து நம்ம சுற்றி வர போட்டு முடிச்சிடலாம். இப்போ பாருங்கள், நான் சுற்றி வர போட்டு முடிச்சிட்டேன். இதுக்கப்புறம் மறுபடியும் நம்ம ரெண்டாவது வரிசை குமிழ் வந்து நம்ம ரெடி பண்ணணும். இதே மாதிரியே சுற்றி வர இந்த ஃபஸ்ட்டு போட்டிருக்கோம்ல குமிழ், அதே மாதிரியே வந்து மீதி இருக்க நாட்ஸை யூஸ் பண்ணி நம்ம வந்து குமிழ் ரெடி பண்ணிடலாம். இப்போ நம்ம குமிழ் எந்த இடத்துல முடிச்சிருக்கிறோமோ இப்போ அந்த இடத்துல தான் நம்ம வந்து ஜாயின் பண்ணுறோம். ரெண்டாவது வருஷ குமிழ் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணி சுற்றி வர போடணும். ஃபஸ்ட்டு நம்ம எப்படி போட்டோமோ அதே மெத்தடில் தான் வந்து இந்த குமிழும் வந்து ரெடி பண்ணணும். ஃப்ரெண்ட்ஸ் நல்லா டைட்டாக போட்டு வாங்க. இப்போ இதே மாதிரியே நம்ம சுற்றி வர குமிழ் வந்து ரெண்டாவது வரிசையை போட்டு முடிச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்கள், நான் வந்து சுற்றி வர போட்டு முடித்தாச்சு. இதுக்கப்புறம் மறுபடியும் வந்து நமக்கு இந்த கிராஸ் கிராஸாக வாய்ஸ் கிடைக்கும் இந்த ரெண்டு குமிழுக்கும் சென்டரில், அதுலேயும் வந்து நம்ம நாட்ஸ் போட்டு முடிச்சிடலாம். இந்த இடத்துல ரெண்டு நாட்ஸ் போட்டிருக்கோம், அதுக்கப்புறம் ஒரு நாட் போடுறோம். அதே மாதிரியே ஆப்போசிட் சைட்லேயும் வந்து நம்ம போட்டோம்னா நமக்கு வந்து ஈவனாக இந்த இடத்துல கிடச்சிரும். ஒரே நேர் வரிசையில் இந்த நாட்ஸ் வந்து ஒரே வரிசையில் கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்கள், இந்த இடத்துல வந்து நமக்கு நாட்ஸ் எல்லாம் வந்து ஒரே வரிசையில் வர மாதிரி நம்ம முடிச்சிருக்கோம். அதே மாதிரியே நம்ம வந்து சுற்றி வர போட்டு முடிச்சிடலாம். இப்போ பாருங்கள், நான் சுற்றி வர போட்டு முடிச்சிட்டேன். நாட்ஸ் எல்லாம் வந்து ஒரே வரிசையில் வர மாதிரி நான் ஃபினிஷ் பண்ணிட்டேன். இதுக்கப்புறம் நம்ம சுற்றி வர ஒரு வரிசை போடணும். கிராஸ் கிராஸாக வர வயசில் சுற்றி வர ஒரு வருஷம் போட்டு முடிச்சிடலாம். நம்ம இதுக்கு முன்னாலேலாம் வந்து பூஜா பேஸ்கட்ஸ் எல்லாம் இந்த பெட்டல் டிசைனில் ரெடி பண்ணி போட்டிருப்போம். நான் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணி ஜிக்ஸாக் மெத்தடு, இப்போ ஸ்ட்ரைப்பு டிசைன், இந்த மாதிரி நான் டிஃப்ரெண்டில் ட்ரை பண்ணி போட்டிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். நல்லாவே வந்திருக்கு அந்த பேஸ்கட்ஸ் எல்லாம். நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கும் பிடிக்கும். நாட்ஸ் எல்லாம் நல்லா டைட்டாக போட்டு வாங்க. இதே மாதிரியே சுற்றி வர போட்டு முடிச்சிடலாம்.
இதுக்கப்புறம் நமக்கு வந்து கொஞ்சம் டியூப்ஸ் தேவைப்படுது. நான் பிளாக் கலர் டியூப்ஸ் எடுத்திருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி டியூப்ஸை வந்து ஒரு ஹாஃப் சென்டிமீட்டர் அளவுக்கு கட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் டியூப்ஸ் இருந்தாவே போதும். இப்போ டிசைன் பார்த்தீங்கன்னா நான் இந்த இடத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு நாட் போட்டேன். இந்த குமிழ் வந்து எந்த இடத்துல வருதோ நம்ம அங்கிருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். மூணு நாட்ஸ் போடுங்க. இந்த கிராஸ் கிராஸாக வர வாய்ஸில் மூணு நாட்ஸ் போடுங்க. இப்போ வந்து இந்த இடத்துல வந்து டியூப் கோர்க்கிறோம். டியூப் கோர்த்துட்டு நாட் போடுறோம். இப்போ இது வந்து நாலாவது நாட். இதுக்கப்புறம் அஞ்சாவது நாட் ஆறாவது நாட் போட்டதுக்கப்புறம் மறுபடியும் டியூப் கோர்க்கணும். இதே மாதிரியே வந்து மூணு மூணு நாட்ஸுக்கும் பிட்வீனில் வந்து நம்ம வந்து டியூப் வர மாதிரி அப்படியே சுற்றி வர போட்டு நம்ம முடிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ வந்து நமக்கு வந்து இந்த டிசைன் வந்து பர்ஃபெக்டாக கிடச்சிரும். இப்போ மூணு நாட்ஸ் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு டியூப் கோர்க்கணும். டியூப் கோர்த்து நாட்ஸ் போடுறோம். சேம் இதே மெத்தட் ஃபாலோ பண்ணி நம்ம சுற்றி வர போட்டு முடிச்சிடலாம். இப்போ பாருங்கள், நான் ஒரு வரிசை இதே மெத்தட் ஃபாலோ பண்ணி நான் போட்டு முடிச்சிட்டேன். இதுக்கு அடுத்த வரிசையும் நம்ம இதே மாதிரியே வந்து மூணு நாட்ஸ் போடணும், ஒரு டியூப் கோர்க்கணும். அதே மாதிரியே நம்ம போட்டு கொண்டு வந்துடலாம். நம்ம எந்த இடத்துல டியூப் கோர்த்துக்கணுமோ அந்த இடத்துலையே வந்து டியூப் கோர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் அடுத்தடுத்து நாட்ஸ் போட்டுக்கிட்டே வாங்க. அப்போ டிசைன் வந்து நமக்கு பர்ஃபெக்டாக வந்துடும். நல்லா டைட்டாக போடுங்க. இது கிராஸ் கிராஸாக வர்றதுனால அந்த வயசில் அப்படியே ஜாயின் பண்ணோம்னா நமக்கு வந்து நாட்ஸ் வந்து கரெக்டாக வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இதே மாதிரியே டியூப்ஸ் கோர்த்து கோர்த்து சுற்றி வர நாட் போட்டே வந்துடுங்க.
இதே மாதிரியே அடுத்தடுத்த வரிசையும் வந்து போட்டு முடிச்சிடலாம். இப்போ பாருங்கள், நான் ரெண்டு வரிசை சுற்றி வர போட்டு முடிச்சிட்டேன். டிசைன் பாருங்கள் கரெக்டாக வந்திருக்கு. இப்போ பாருங்கள், நான் மொத்தமாக வந்து ஒன்பது வரிசை போட்டு முடிக்கும்போது நமக்கு இந்த ஸ்ட்ரைப்பு டிசைன் வந்து பேஸ்கட் ஃபுல்லாக சுற்றி வர நமக்கு ஈவனாக கிடச்சிடுது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். மீதி இருக்க வாய்ஸில் நம்ம வந்து அந்த கோபுரம் டைப்பில் அந்த டிசைன் பண்ணி பேஸ்கட்டை ஃபினிஷ் பண்ண வேண்டிதான். இப்போ பாருங்கள், அந்த சுற்றி வர போட்டு முடித்ததுக்கப்புறம் நாட்ஸ் எல்லாம் ஒரே வரிசையில் ஈவனாக வந்து நான் முடிச்சுருக்கேன். இதே மாதிரியே நம்ம சுற்றி வர போட்டுக்கு முடித்ததுக்கப்புறம் அந்த கோபுரம் டிசைனில் நாட்ஸ் போட்டு வயர்ஸ் எல்லாம் உள்ளே இன்சர்ட் பண்ணி பேஸ்கட்டை நம்ம ஃபினிஷ் பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ரெண்டு ரெண்டு வயராக கிராஸ் கிராஸாக வர வயர்ஸில் நாட்ஸ் போட்டுருங்க. இந்த இடத்துல வந்து நல்லா சேர்த்து வச்சு டைட்டாக போடுங்க. இப்போ பாருங்கள், இந்த இடத்துல நமக்கு வந்து நாலு நாட்ஸ் கிடைக்குது. இதுக்கு மேலே வந்து மூணு நாட்ஸ் போடுறோம், ரெண்டு அதுக்கப்புறம் ஒன்று, அந்த மாதிரி நாட்ஸ் போட்டு நம்ம ஃபினிஷ் பண்ணும்போது நமக்கு அந்த கோபுரம் டைப்பில் டிசைன் கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் வாய்ஸ் எல்லாம் உள்ளே பார்த்த மாதிரி நம்ம இன்சர்ட் பண்ணிட்டோம்னா பேஸ்கட் நமக்கு ஃபினிஷ் ஆயிரும். இப்போ ஒயர்ஸில் பார்த்திங்கன்னா நிறைய இடத்துல வந்து டிஃப்ரென்ஸ் இருக்குது. இது வந்து சன்ன குவாலிட்டி ஒயர், சொஸ்திகான் கம்பெனி ஒயர் தான் நான் போட்டுட்ருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இதே உங்களுக்கு வந்து பட்டை ஒயராக இருந்தால் எப்போவுமே வந்து நார்மலாக சொல்கிற மெஷர்மெண்ட்டை விட நீங்கள் வந்து ஒரு ரெண்டு இன்ச்சு சேர்த்து எடுத்திங்கன்னா தான் எப்போவுமே வந்து அது வந்து கரெக்டாக வரும் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா வந்து எல்லா இடத்துலையும் வந்து ஒரே கம்பெனி ஒயர்ஸ் நமக்கு கிடைக்கிறதில்ல. எல்லாருமே வந்து டிஃப்ரெண்ட் குவாலிட்டி தான் போட்டுட்ருக்கோம். இப்போ பாருங்கள், இந்த இடத்துல நமக்கு வந்து அந்த கோபுரம் டைப் டிசைன் கிடச்சிச்சு. சேம் இதே மாதிரியே நம்ம சுற்றி வர போட்டு முடிச்சிடலாம். இப்போ பாருங்கள், நான் சுற்றி வர இந்த கோபுரம் டைப் டிசைனில் போட்டு முடித்து வாய்ஸ் எல்லாம் உள்ளே இன்சர்ட் பண்ணி ஈவனாக கட் பண்ணி விட்டேன். பார்க்கவே எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நியூ மாடலில் எவ்வளோ அழகாக வந்து இந்த பேஸ்கட் கிடச்சிருக்கு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பேஸ்கட் நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு வந்து ஹேண்டில் வந்து நம்ம ரெடி பண்ணலாம். ஹேண்டில் பார்த்திங்கன்னா நான் வந்து 10 அடியில் 3 வயர்ஸ் வந்து கட் பண்ணியிருக்கேன். 3 ஒயர் வச்சு போடக்கூடிய ஹேண்டில் தான் ஃப்ரெண்ட்ஸ். 10 ஃபீட்டில் 3 ஒயர்ஸ் 3 ஒயர்ஸ் எடுத்து நான் இந்த மாதிரி ஹேண்டில் ரெடி பண்ணுறதுக்கு ஒயர்ஸை வந்து ரெடி பண்ணியிருக்கேன்.
இப்போ நம்ம எந்த இடத்துல போடுறோமோ அந்த இடத்துல இந்த மாதிரி மூணு வாய்ஸையும் உள்ளே விட்டு எடுத்து ஈவனாக வந்து வாய்ஸ் இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் மூணு வாய்ஸ்லையுமே தனித்தனியாக ஒரு பேசிக் நாட் போடுறோம். இந்த மாதிரி தனித்தனியாக நம்ம வந்து போட்டுக்கிறோம். இதுக்கப்புறம் வந்து இந்த கிராஸ் கிராஸாக வச்சு இந்த மூணு வாய்ஸையும் ஜாயின் பண்ண மாதிரி சுற்றி சுற்றி நம்ம வந்து போட்டுக்கிட்டே வரணும். இது நல்லா டைட்டாக சேர்த்து வச்சு போடுங்க. இப்போ தனித்தனியாக இருக்கிற நாட்ஸை நம்ம வந்து அப்படியே கிராஸ் கிராஸாக நமக்கு வாய்ஸ் வந்து கிடைக்கும் சுற்றி வர. அதில் வந்து நம்ம நாட்ஸ் போட்டு அப்படியே வளர்த்தி கொண்டு வரணும். இது வந்து நம்ம சுற்றி சுற்றி வச்சு தான் வந்து அப்படியே திருப்பி திருப்பி பேஸ்கெட்டை வச்சு வச்சு நம்ம வந்து போட்டுக்கிட்டே வளர்த்தி கொண்டு வரணும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஹேண்டில் ஒயர்ஸும் வந்து நல்லா லாங்காக இருக்கனால கொஞ்சம் டைம் எடுக்கும். நம்ம பொறுமையாக தான் இந்த ஹேண்டில் வந்து போட்டு முடிக்கணும். இப்போ பாருங்கள், நான் வந்து ஒரு அஞ்சாறு வருஷம் போட்டேன். இதே மாதிரியே வந்து கிராஸ் கிராஸாக வர வாய்ஸில் நம்ம நாட்ஸ் போட்டு வளர்த்தி கொண்டு வந்து இந்த ஆப்போசிட் சைடில் உள்ளே விட்டு எடுத்து இன்சர்ட் பண்ணிடலாம். வாய்ஸெல்லாம் ஒரு நாட் போட்டு உள்ளே சொருகி விட்டுருங்க. ஹேண்டில் வந்து நமக்கு ரெடி ஆயிரும். இப்போ பாருங்கள், நான் வந்து ரெடி பண்ணியாச்சு. ஹேண்டில் எவ்வளோ அழகாக நீட்டாக கிடச்சிருக்கு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வயர்ஸ் எல்லாம் உள்ளே ஒரு நாட் போட்டு இன்சர்ட் பண்ணி கட் பண்ணி விட்டுருக்கேன். பாஸ்கெட் பாருங்கள், பூஜா பாஸ்கெட் டிஃப்ரெண்ட் ஸ்டைலில் ஸ்ட்ரைப்பர் டிசைனில் நியூ மாடலில் எவ்வளோ அழகாக நமக்கு இந்த டிசைன் கிடச்சிருக்கு. பூஜா திங்ஸ் எல்லாம் நல்லாவே கேரி பண்ணிக்கலாம். இதை வந்து கிஃப்ட் பாஸ்கெட்டாகவும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.